இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் சொல்வதற்கு எனக்கு நிறைய செய்தி இருக்கிறது. என்றாலும் கூட சொல்ல முடியாத ஒரு சூழலில் தமிழ் சினிமா இருக்கிறது. அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். என்னென்னா, இங்கே நீங்கள் கண்ணன் பாட்டு ஒன்று பார்த்துருப்பீங்க. அந்த கண்ணன் பாட்டு போய்கொண்டே இருக்கிற போது கொலு வைக்கக்கூடிய சிலைகளுக்கு இடையில் திடீரென்று பெரியார் படத்தை கொண்டு வந்து ஒரு காட்சியை முத்துக்குமார் வைத்திருக்கிறார். அவருடைய நோக்கம் என்னங்கிறது வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி ரஜினிகாந்த் அவர்கள் பேசியதும் விஜய் சேதுபதி பேசியதற்குமான அர்த்தமாக அது இருந்தது. இதுதான் இந்த படத்தினுடைய முக்கியமான ஒரு விஷயம். இந்த படத்தினுடைய கதாநாயகனாக இருக்கக்கூடிய விமல் விரைவிலேயே விஜய் சேதுபதி மாதிரியான கருத்துக்களை எனக்கு பிறகு பேசுவார் நான் நம்புகிறேன். அப்படி அவர் பேசவில்லை என்றாலும் கூட இந்த படத்தினுடைய கதாநாயகி வரலட்சுமி பேசுவார் என்று நான் நம்புகிறேன். எனவே இவர்கள் இரண்டு பேரும் பேச மறந்து போனாலும் கூட முத்துக்குமார் வந்து ரொம்ப விலாவரியாக அவர் பேசிடுவார். ஏன் அவர் பேசுவார் என்றால், ஏற்கனவே தர்மபுரவில் பேசி ஏகப்பட்ட பேச்சுக்களை வாங்கியவர் அவர். ஆனாலும் கூட இது வந்து முழுக்க முழுக்க ஒரு அரசியல் திரைப்படம் அல்ல, இது முழுக்க ஒரு குடும்ப பாங்கான ஒரு திரைப்படம். நான் வந்து இந்த நேரத்தில் வந்து இந்த படம் மிகச்சிறந்த படம், இதற்கு தேசிய விருது கிடைக்கும் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னால் நீங்கள் ஆகச்சிறந்த படத்தை எடுத்தாலும் தேசிய விருது நிச்சயமாக இன்னொரு 5 ஆண்டுகளுக்கு தமிழுக்கு யாருக்கும் கிடைக்கப் போவதில்லை. எனவே தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களும் நல்ல முடிவு எடுத்து இது மாதிரியான வெற்றி படங்களை, மக்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு படங்களை எடுக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் இன்னொரு 5 ஆண்டுகளுக்கு கடுமையான சிக்கலில் நாம் இருக்கப் போகிறோம். நமக்கு தேவையானதெல்லாம் நகைச்சுவை தான். அரசியல் நகைச்சுவை ஒரு புறம் நடந்து கொண்டிருந்தாலும் இந்த மாதிரியான குடும்ப நகைச்சுவைகளை பார்த்து சந்தோஷப்படுவோம். அதற்கான வாய்ப்பாக இந்த படம் அமையும் என்று கூறி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய தயாரிப்பாளருக்கு தனிப்பட்ட முறையில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.